வேற கேள்வி. பாஜகவோட தொண்டர்களே அந்த போராட்டத்துல உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு நடந்திருக்கும்ல, வாய்ப்பு இருக்குல்ல, செய்வீங்க தானே நீங்க, செஞ்சவங்க தானே நீங்க, செஞ்சவங்க தானே. இங்க கஞ்ச சஷ்டி கவசத்தை ஏத்து பேசினார்ல ஒருவர், திராவிட கழகத்தில் போய் சேர்ந்துக்கிட்டு அவர் சொல்றாரு ஆர்எஸ்எஸ்ல இருந்து இங்க வந்தேன்னு அனுப்பப்பட்டிருக்கலாம்ல. இந்தியாவில் ஒவ்வொருத்தரையும் ஊடுருவிக்கிறது, எல்லா இடங்களையும் ஊடுருவி வேலை செய்யறதா இது. அது உண்மையான சிலிப்ரசல்ஸ். ஆலிவர் ஹெம்பர் எழுதின பிரிட்டிஷ் உளவாளியின் வாக்குமூலத்தில் எழுதினால நாங்கள் 5000 பேர் வந்தோம், அரபு நாடுகளில் உள்ளே புகுந்து நவிகள் நாயகத்தினுடைய கோட்பாடை செதைச்சு, அவனுக்கு வந்து அந்த மதத்தை செதை தகர்க்கிறது இல்லை, வளத்தை கொள்ளையடிக்கிறது. அவர்களுக்குள்ள இந்த ஒற்றுமையை தகர்க்க நாங்கள் முடிவு பண்ணோம், ஆனால் முடியலை. அப்போ 5000 பேரும் நாங்கள் இஸ்லாத்தை தழுவிக்கிட்டோம், வழி இல்லை, நவிகளை அவர் நவிகள் மேலே அவங்க வச்சுருந்த பற்றை எங்களால் தகர்க்கவே முடியலை. அப்போ என்ன பண்ணோம்னா, ஈராக்லேருந்து ஒருத்தனை தூக்கணும், அவன் வகாப்புன்னு ஒரு இளைஞனை 22 வகை இளைஞனை தூக்கி அவனை மண்டை கழுவுன, நீ நீ நவிகளை விட பெரிய ஆளுன்னு மண்டையை கழுவுனோம், அவனை உருவாக்கணும், அவன் தான் வகாபிசம். வகாபிசம்னு ஒன்று இருக்குது இஸ்லாத்தில், எப்படி வேலை செய்கிறாங்க பாருங்கள். அவன் தான் வந்து இல்லுமினாட்டிஸ், அந்த வேலையை தான் இவங்க எல்லாம் செய்வாங்க. அவங்க சொந்தக்காரங்க தானே, அவங்க வம்சாவளி தானே. ஹிட்லர் முழங்குறான்ல, உலகத்தையே கட்டி ஆளுகிற தகுதி ஆற்றல் ஆரிய இனம் நமக்கு தாண்டா இருக்குன்னு பேசுகிறான். அவனுடைய சுசி கொடி இருக்குல்ல, அவனோட கொடியில் இருந்த முத்திரை இருக்குல்ல, இது ஏன் எல்லார் வீட்லையும் பேப்பர் இருக்குது? அப்போ நீங்கள்லாம் யார்? நாங்கள் மிக ஆழ்ந்து கவனித்து படித்து புரிந்து தெளிந்து பயணிக்கிற பிள்ளைகள். எங்ககிட்ட அந்த சீட்டிங் ஃபெல்லோஸ்லாம் எங்களை அந்த வேலையெல்லாம் இன்னி காட்ட முடியாது. அது ஒரு காலம், எங்கள் அத்தாப்பேன் எங்கள் தாத்தன் பாட்டன் கொஞ்சம் ஏமாந்துருக்கலாம். சரியான கல்வியறிவு இல்லாமல் அன்றாடங்காட்சிகளை உழைக்கும் மக்களை புறச்சூழலை கவனிக்காத தினக்குழிகளாக இருந்துட்டதுனால வந்த பிரச்சனை. ஒரு தலைமுறை நாங்கள் வெளிப்பட்டுருக்கோங்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனித்து எச்சரிக்கையாக இருந்துக்கிறீங்க.